வணக்கம் நான் உங்க சாய் பாலாஜி வாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்கள் சிருஷ்டி ஒளி டிவோஷனல் மறைமலை நகர் தாம்பரத்துல இருந்து கரெக்டா பதினெட்டு கிலோமீட்டர் செங்கல்பட்டுல இருந்து கரெக்டா தேர்டீன் கிலோமீட்டர் மறைமலை நகர்ல சிருஷ்டி ஒளி ஷாப் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில பத்து மணில இருந்து நைட் ஏழு மணி வரைக்கும் வாரத்துல செவ்வாய்க்கிழமை ஒரே ஒரு நாள் மட்டும் விடுமுறை வாழ்க்கையில கஷ்டம் என்னும் இருள் விலகி சந்தோஷம் என்னும் ஒளி பிரகாசிக்க சிருஷ்டிவலியில பக்தி சிரத்தையோட முழு நம்பிக்கையோட ஒரே ஒரு பொருளாவது பர்ச்சேஸ் பண்ணி பாருங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்க எப்பேற்பட்ட கஷ்டத்துக்கும் சிருஷ்டி ஒலியில் தீர்வு இருக்கு இங்கே நீங்கள் தேடி வரும்பொழுது உங்கள் ஃபேஸ் ரீடிங் பார்த்து உங்களோட டேட் ஆஃப் பர்த் வச்சு உங்களோட நியூமராலஜி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிட மூலியமா உங்க பிரச்சனைக்கு இதுக்கு ஏத்த பொருட்களை நாங்க இங்க சஜஸ்ட் பண்ணுவோம் கம்மி பட்ஜெட்ல இருந்து அதிக பட்ஜெட் வரைக்கும் இங்க பொருட்கள் இருக்கு அவரவர்களுக்கு எது தேவையோ அதை நீங்களே செலக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் சோ இந்த சிஸ்டி ஒலியை பொறுத்த வரைக்கும் குருமார்களின் வழிகாட்டுதல்ல மந்திர உற்சாடனங்கள் மூலியமாக முறையா பூஜித்து கிளென்ஸ் பண்ணி உங்க வாழ்க்கையில கொண்டு போய் வச்சாலே மாற்றத்தை கொடுக்கக்கூடிய பிளக்ல வந்து சொருகி அந்த பச்சை கற்பூரத்துல லிக்விட் விட்டு அதுல தீர்வு காணக்கூடிய வாசனை திரவியங்கள் மூலியமாக அது மட்டும் கிடையாது மந்திரங்கள் சொல்றதன் மூலயமாக பணம் சேர்ப்பதன் மூலயமாக நிறைய விஷயங்கள்ல நாங்கள் வந்து தீர்வு கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த ஷாப்பை பொறுத்தவரைக்கும் ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ் மற்ற மாதிரி மாதிரிலாம் கிடையாதுங்க இந்தியாவிலேயே ஏன் இந்த உலகத்திலேயே ரிப்பீட்டட் கஸ்டமர்ஸ்ல அடைஞ்சு மறுபடியும் மறுபடியும் அவங்க ரெஃபர் பண்ணி அனுப்புற ஒரு அற்புதமான ஆன்மீக ஸ்தாபனம் எதுன்னு கேட்டீங்க சிருஷ்டி ஒளி மட்டும்தான் எதனாலனா இந்த இடத்துல பயணம் அடைஞ்சவங்க எக்கச்சக்க பேரு அதுல நீங்க ஒருத்தராக மாறணும்ன்றத என்னோட ஆசை எதனால குரு வந்து ஒவ்வொரு முறையும் எங்களுக்கு சொல்லக்கூடிய மந்திரங்களை கொண்டு உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை அந்த சித்தர்கள் முறைப்படி நாங்கள் ரெடி பண்ணி அதை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு பதிவில் நம்ம பார்க்க போகிறது நிறைய பேர் கஷ்டப்பட்டு எங்கிட்ட சொன்னது அதுக்கான தீர்வுகளை பெற்று இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு அது என்னன்னா அடமான வைத்த நகையை மீட்டு அந்த அடமானத்துக்கு மறுபடியும் போகாம நகைகளை சேர்க்கும் ஒரு அற்புதமான பெட்டியை தான் பார்க்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஜுவல் பாக்ஸ் சொல்லுவாங்க சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரையும் இருக்கு சோ இந்த ஜுவல் பாக்ஸ் எங்கேயும் எல்லா இடத்துலையும் கிடைக்கலாம் ஆனா சிஸ்டி ஒளியில முழுமையா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை பண்ண ஜுவல் பாக்ஸ் இந்த ஜுவல் பாக்ஸ்ல நம்ம அடமான வைத்த நகையை எப்படி மீட்டு எப்படி நம்ம மடியும் போகாம பார்க்கணும் அப்படின்றது தான் பார்க்க போறோம் இப்போ நகை ஏன் நம்மளை விட்டு போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா கஷ்டம் அப்படின்றது ஏற்படும் பொழுது நகை வந்து நம்மளை விட்டு போகுது ஏன்னா இந்த நகை வந்து ஒரு விதமான அசட் அசட்னா ஒரு சொத்து இப்போ கார் ஒரு அசட் வீடு ஒரு அசட் அந்த மாதிரி நகை வந்து ஒரு அசட் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கும் பொழுது சவரன் ஒரு நகை போட்டு கொடுப்பாங்க ஒரு கஷ்டம் பண்ணும்போது அந்த மாப்பிள்ளை வந்து அந்த நகையை வந்து பேங்க்ல அடமானமோ இல்லை விற்கிறதோ வச்சு அவரோட வாழ்க்கையை வந்து முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு ஆனால் அது லாஸ் ஆஃப் பேயில் ஆகும்பொழுது அப்போ என்ன பண்ணுறோம் நம்ம திட்டம் நான் நீ போட்ட நகையும் இப்படி இது பண்ணிட்ட அப்படின்னு திட்டுறோம் ஸோ வாழ்க்கையில் நகைகள் சேரும் நகை சேரும் பொழுது ஐஸ்வர்யம் சேரும் மதிப்பு மரியாதைகள் கூடுது நகைகளை நம்ம லாஸ் ஆஃப் பேயாக போகும்பொழுது நமக்கு வந்து மதிப்பு மரியாதை இழக்கிறோம் இந்த நேரம் காலம் சொல்லுவாங்க அந்த நல்ல நேரம் வரும்பொழுது நல்ல விஷயங்கள் நமக்கு தொடர்ந்து நடக்குது கெட்ட காலம் வரும்பொழுது கையில இருக்கிறது நூறு சவர நகை வச்சிருந்தாங்க இப்ப ஒரு நகை கூட இல்லைங்கன்னு நிறைய பேர் இங்க புலம்பர் நான் நான் பாத்திருக்கேன் நகையெல்லாம் அடமானத்துல இருக்குங்க சில பேர் பாத்தீங்கன்னா நகை வச்சிருப்பாங்க போடவே மாட்டாங்க ஏன்னா அது போட்டால் அவங்களுக்கு ஒரு அன் ஈஸியா ஃபீல் இருக்கும் ஆனா நிறைய நகை வச்சிருப்பாங்க வீடு முழுக்க நகைகள்லாம் வச்சிருப்பாங்க சோ சில பேருக்கு நகை போடணும்னு ரொம்ப ஆசை இருக்கும் ஆனா வாங்கி வைக்க முடியாது எல்லாமே அடவகிரமான கடைக்கு போயிட்டே இருக்கு இல்லையா இப்போ அந்த அடமான போன நகையை மீட்கிறதுக்கு கடவுள் கடவுளை அணுகுறாங்க மட்டும் மீட்டாச்சு வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு ஆனால் மறுபடியும் ஏதோ ஒரு கஷ்டம் ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலை செலவோ இல்லை குழந்த படிப்புக்காகவோ இல்லை ஏதோ ஒரு வீடு வீடு வாங்கணும் இல்லை ஒரு வாடகை கொடுக்கணும் அப்படின்னு ஒரு நகையை மறுபடியும் எடுத்து போய் வைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுது இன்னங்க எங்ககிட்ட நகையை தங்க மாட்டீங்க எந்த நேரம் பார்த்தாலும் அது போயிட்டே இருக்குங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு தான் இந்த பதிவு இதை நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வந்து நகைகள் மறுபடியும் அடமானத்துக்கு போகாது இப்போ கடவுளோட புண்ணியத்தினால நகையை மீட்கிறதுக்கான வழியையும் அதை மீட்டு எடுத்துட்டு வந்ததுக்கப்புறம் மறுபடியும் போகாத வழியை நான் சொல்றேன் நகையை வந்து நீங்க அடமான வச்சதுக்கு அதை வைக்க போற டைம் வந்து குளிகை நேரமா இருக்கக்கூடாது மறுபடியும் சொல்றோம் குளிகை நேரம் இருக்கக்கூடாது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில நகையை வைக்கக்கூடாது ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் மேல வைக்கக்கூடாது ஏப்பா என் கஷ்டம் நான் எந்த நேரத்தில் வேணா வச்சிருவேன்னா அது நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க எதனாலன்னா சொல்றதை கேட்டீங்கன்னா நல்லா இருப்பீங்க இந்த குரு சொல்லி குரு வழியில நிறைய பேருக்கு நாங்க சொல்லி அவங்க எல்லாம் நல்லா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு குளிகை நேரத்துல நகையை வைக்க கூடாது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில நகையை வைக்க கூடாது ஆறு மணிக்கு மேல நகையை வைக்க கூடாது அடுத்தது நகையை மூக்கணும் அப்படின்னும் பொழுது அதுக்கு நம்ம மாச மாசம் வட்டி கட்டிட்டு வரோம் இல்லையா அசல்னு ஒன்று இருக்கு இப்ப எடுத்துக்காட்டுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு நீங்க நகை வச்சிருக்கீங்க மாசம் ஒரு வட்டி கட்டிக்கிட்டு இருக்கீங்க அசல்ல ஒரு உங்களால முடிஞ்ச ஒரு பங்க ஒண்ணு செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓயில போய் கட்டுங்க அப்படி இல்லைன்னு சொன்னோம்னா வளர்ப்பிறை குளிகையில கட்டுங்க வளர்ப்பிறை குளிகை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அம்மாவாசையில இருந்து மூணாவது நாள் வளர்பிரை அதுல குளிகைன்னு ஒரு டைம் வரும் அந்த டைம்ல போய் கட்டுங்க இப்பெல்லாம் கூகுள் பே பே எல்லாம் வந்து போச்சு உக்காந்த இடத்துல தட்டுனா போயிட்டே இருக்குது ஸோ அதை பண்ணுங்க இந்த ரெண்டு விஷயம் பண்ணீங்கன்னா கட 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 கடன நீங்க அந்த அசலை கட்டி நகையை மீட்டு எடுத்துடலாம் தம்பி இது உண்மையான்னு கேட்டால் ஹண்ட்ரட் பர்சன்ட் உண்மை சரி மீட்டு எடுத்தாச்சு வீட்டுக்கு வந்தாச்சு வந்த நகை மறுபடியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஏதோ ஒரு சூழ்நிலை வசப்பட்டு மறுபடியும் அடமான நகை பேங்க்கு அடமான கடைக்கு போக கூடாது அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ அடமான வச்ச நகையை கடவுளோட புண்ணியத்தால மீட்டு வந்தாச்சு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா அதை நாங்க சொல்லக்கூடிய முறைப்படி நீங்க சுத்தி பண்ணணும் சுத்திக்கு நம்ம கிட்ட நிறைய பொருட்கள் இருக்கு எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பஞ்சகவிய பன்னீர் உள்பட இருக்கு அதுக்கு ரெண்டு மூணு பொருள் வரும் வீட்டுல நீங்க பண்ணிக்கலாம் பஞ்சகவிய பண்ணி நம்ம கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அறுபது தான் வரும் அதை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மடல் ஒண்ணு இருக்கு அது என்ன மடல்ன்றத இந்த பாக்ஸ பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் சொல்லி தருவோம் நேர்ல வரவங்களும் சொல்லி தருவோம் இல்லை பர்ச்சேஸ் பண்ணவங்க சொல்லி கொடுத்துருவோம் அந்த மடல்ல வீட்டுல வந்து இருக்கக்கூடிய சமையல் அறையில் நித்தமும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குழம்புகளுக்கு பயன்படுத்தக்கூடிய புளி அதுல லேயர்ல புளி இருக்கணும் மேலே நான் சொன்ன அந்த மடல்ல இருக்கக்கூடிய அந்த நகை அதுக்கு மேலே புளி வச்சிடணும் மூடி வச்சுட்டு ஒரு நைட்டு முழுக்க விட்டுறணும் அடுத்த நாள் காலையில அந்த மடல்ல இருந்து வெளியில எடுத்துட்டு அந்த நகைய கடவுளுக்கு சாத்தணும் இறைவா உன் அணுகிரகத்தினாலயும் உன் ஆசினாலையும் உன் குழந்த இன்னைக்கு நகையை அடமானத்துல இருந்து மூட்டு எடுத்துட்டேன் மறுபடியும் எந்த சூழ்நிலையிலும் இந்த நகை அடமான கடைக்கு போக கூடாது இனிமேல் இந்த வீட்டுக்கு நகை தேடி ஓடி வரணும் செல்வம் செழிக்கணும் சொர்ணம் கொட்டணும் அப்படின்னு மனசார வேண்டி ஒரு ஆர்த்தி மனமுருக ஆர்த்தி காட்டுங்க இதுல தப்பு ஒண்ணும் இல்லையே நம்ம நகை நம்ம உழைப்புல வாங்கினது நம்ம வேர்வை சிந்தி வாங்கின நகை எதுக்கு அடமானத்துக்கு போகணும் அதனால கடவுள் கிட்ட கொடுத்து உன்னோட நகைன்னு சொல்லுங்க அவன் கொடுக்கறதுனால தானே நம்ம அணியணும் அதனால கிட்டேயே கொடுத்துருங்க அந்த இறைவன் கிட்டேயே கொடுத்துருங்க கொடுத்துட்டு அதை வந்து கண்ணில் ஒத்தி மறுபடியும் நான் அதே இன்னொரு மெடல் ஒன்னு இருக்கு அந்த மெடலில் வச்சு நம்ம கொடுக்கக்கூடிய இந்த பூஜிக்கப்பட்ட இந்த பெட்டிகளில் அந்த மெடலோட சில பொருட்கள் சேர்க்கணும் அந்த பொருட்கள் சேர்த்து மூடி வச்சுட்டு எப்ப உங்களுக்கு தேவைப்படுதோ அப்ப அந்த இந்த நகையை எடுத்து நீங்க போடும் பொழுது எந்த சூழ்நிலையுங்க இந்த நகை உங்களை விட்டு அடமானத்துக்கு போகாது நகைகள் தொடர்ந்து இந்த பெட்டிக்கு சேர்ந்துகிட்டே இருக்கும் நீங்க மாசம் இல்ல வருஷத்துக்கு நகை வாங்குவீங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இப்பயே நகை வாங்கிட்டு இருக்காங்க தங்க காசுகள் வாங்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த பெட்டியை நீங்க வாங்கி பண்ணும்போது நடக்குங்க எதனாலன்னா இதுக்குன்னு பிரத்யேகமா பூஜை பண்ணியிருக்கோம் இது வாகை அதாவது வந்து பாத்தீங்கன்னா டீ கூட்டுன்னு சொல்லுவாங்க டீக்குட்ல வந்து நாங்கள் பண்ணியிருக்கிறோம் ஸோ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு ஒரு தன்மை இருக்கு அந்த மரத்துக்கு இதே முறையா கிளென்ஸ் பண்ணி உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் வெல்வெட்டு இதெல்லாம் வந்து பண்ணியிருக்கிறோம் ஸோ இது எல்லாமே முறையா பூஜை பண்ணது அதுக்கேற்ற ஆயில்ல வந்து நாங்கள் வந்து கிளென்ஸ் பண்ணியிருக்கிறதுனால இந்த பெட்டி இங்க மட்டும்தான் கிடைக்கும் நீங்க வெளியில எங்க வாங்கினாலும் இந்த பெட்டி வாங்கலாம் ஆனா இதுக்கான தன்மையும் இதுக்கான முறையும் இங்க மட்டும்தான் பெற முடியும் ஸோ இன்னைக்கு பார்த்த இந்த பதிவின் மூலயமா அடமானம் வைத்த நகையை மீட்கிறதுக்கான சூட்சமான வழிகளை நான் சொல்லியிருக்கிறேன் வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் மறக்காது கால் பண்ணி ஆர்டர் பண்ணி உடனே வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்